பிரஸ்டீஜ் புதிய ஸ்வச் கேஸ் ஸ்டோவ். சுத்தத்தை விரும்புறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குடி யசோ, பெரியமாவுக்கு இந்த மருந்த குடுத்துடலாமா? இல்லனா உங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. குடும்பம் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ரோஜா, என்னாச்சு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாம், இது போய் பாட்டிக்கு குடுக்க வேண்டாம். பாட்டியால தாங்க முடியாது. அவங்க ஏன் பாட்டி இத குடிச்சதானே சரியா? இனிமே அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். என் வாழ்க்கையில இனிமே ஒரு தடவை கூட அவங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். கடவுள் நம்மள சோதிக்கலாம், நாம கடவுளை சோதிக்க கூடாது. பாட்டிய நான் அப்படிதான் என் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பாத்தீங்களா அத்தை, இதுதான் ரோஜாவோட மனசு. பாட்டி இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே சிரிச்சுட்டு இருக்கட்டும். ரோஜா சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டாம். ரோஜா பாட்டியை எவ்வளவு நேசிக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு நேரம் சிரிக்க முடியுமோ சிரிக்கட்டும். இப்படியே சிரிச்சு சிரிச்சு ரோஜா மேல இருக்கிற கோபத்தை தீத்திக்கிட்டோம். பாட்டி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாங்க. ரோஜாதான் என் பேத்தின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த வானமே இறங்கி வந்து என்ன வாழ்த்தின மாதிரி இருக்கும். அந்த நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். என் பாட்டி நல்லா இருக்கணும். அவங்க இந்த குடும்பத்தோட பொக்கிஷம். ஆண்டி ஆண்டி, இது முதல்ல கீழே போய் ஊத்திடுங்க. நீங்க போங்க, கீழே போய் ஊத்துங்க. கேட்கவே இல்லையே. போதும், இத்தனை வருஷத்துல நான் இப்படி அசிங்கப்பட்டதே இல்ல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். வெளியில போங்க.
என்ன பைத்தியமா? ரோஜா என்ன பாவம் பண்ணானே அவளை இப்படி பாடாபடுத்துற. அவ பிறந்ததே பாவம்தான். ரோஜா பிறந்தது பாவம், நான் நீ செண்பகத்தை பெத்ததும் பாவம்தான். என்ன அப்படி பாக்குற? உன் கோபத்தாலையும் பிடிவாதத்தாலையும் இந்த வீட்டை நடக்க வேண்டிய எத்தனையோ நல்ல காரியங்கள் தள்ளி போயிருக்கு, அது தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்ல, எத்தனையோ உண்மைகள் வெளிவராம இருக்கு, அது தெரியுமா உனக்கு? அன்னபூரணி, செண்பகத்தை பத்தி உனக்கு ப்ளீஸ் படி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அன்னபூரணிக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும், அதுதான் இங்க எல்லாருக்கும் நல்லது. ஏன் அன்னபூரணிக்கும் அதான் நல்லது? இத சொல்றதுக்கு தான் ஸ்பெஷலா கனடால இருந்து வந்திருக்கேன். இல்லனா கடைசி வரைக்கும் இவ மாறவே மாட்டா. இவ ஒருத்தி இந்த வீட்டுல கரெக்டா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணங்கறீங்களா? மத்தவங்க எல்லாம் தூண்டி விடுற மாதிரி அர்ஜுன் ரோஜா உங்களையும் தூண்டி விட்டுட்டாங்களா? இவ சொல்ற பிரச்சனை நீங்க கேக்குறீங்களா? உண்மைய சொல்ல, யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படித்தான் ஏதாவது பேசி பேசி இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற. உன்னால மத்தவங்களும் அதை அனுபவிக்க முடியாம போயிடுச்சு.
செண்பகம் உன் மக தானே? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? செண்பகத்துக்கு தான். பாவம், அவளோட அம்மா யாருன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறான். ஆனா நான் அப்படி இல்ல. ஹலோ மேடம், என்ன போறனே? செண்பகத்துக்கு எல்லா மயக்கமும் தெளிஞ்சு போச்சு. இன்னும் ஓ மயக்கம் தான் தெளியல. செண்பகத்துக்கு பழைய நினைப்பெல்லாம் வந்துடுச்சு, தெரியுமா உனக்கு? பெரிய பெரிய உண்மை எல்லாம் உனக்கு தெரியாம இருக்குன்னு சொன்னேன்ல, அதுல இதுவும் ஒண்ணு. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணு புரியல. ஆமா அன்னபூர்ணி, எப்படி ஒரு விபத்துல செண்பகம் தன் நினைவுகளை இழந்தாலும், அதே மாதிரி இப்ப நடந்த விபத்துல செண்பகத்துக்கு பழைய நினைவு வந்துடுச்சு. அவ அந்த அம்னீஷால இருந்து மீண்டு வந்துட்டா. எந்த ஒரு பொண்ணுமே யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத ரகசியத்தையும் விஷயத்தையும் அவ அம்மா கிட்டதான் வந்து சொல்லுவா. அவ்வளவு ஏன்? ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, அவளை சுத்தி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அம்மா கிட்டதான் பயந்துகிட்டே சொல்லுவா. ஏன், செண்பகம் கூட உங்ககிட்டதான் சொல்லிருப்பாள்ல. ஆனா இப்ப பழைய நினைவு வந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட மறைக்கிறானா? நீ அம்மாவாவும் நடந்துக்கல, ஒரு மனுஷியாவும் நடந்துக்கல, அதுதான் உண்மை. செண்பகம், செண்பகம், உனக்கு பழைய நினைப்பெல்லாம் வந்துருச்சா? உனக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வரணும். நீ என் மகளா எனக்கு மறுபடியும் கிடைக்கணும்னு நான் எத்தனை சாமியெல்லாம் வேணும் தெரியுமா? எவ்வளவு ராத்திரி உட்காந்து அழுதுருக்க தெரியுமா? ஏமா, ஏன் என்கிட்ட இத சொல்லல? அத்தை, செண்பகம் சொல்லிருந்தா நீங்க என்ன அத்தை பண்ணிருப்பீங்க? இல்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பீங்க நான் கேக்குறேன் அத்தை. அனுதா உன் பொண்ணு, அனுதா உன் பொண்ணுன்னு அப்படியே செண்பகத்தை கட்டாயப்படுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, செண்பகம் அனுவ தம் பொண்ணுன்னு ஏத்துக்க தயாரா இல்ல. அனு அவளோட பொண்ணு இல்லைன்னா அவ நம்புற அத்த. ஆனா நீங்க, நீங்க அந்த அனு மேல கண்மூடித்தனமான பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க. அதுக்கு பயந்துகிட்டுதான் அவ உங்ககிட்டயே உங்ககிட்டயே உண்மை சொல்றதுக்கு மறுக்கிறா, பயப்படுறா. அன்னபூரணி, நீ எப்பவும் ரிங் மாஸ்டர் மாதிரி கையில சாட்டைய வச்சுக்கிட்டு எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்க. பாசத்தை தூரத்துல வச்சுட்டு பயத்தை பக்கத்திலேயே வச்சிருக்க, அதான் உன் பிரச்சனையே. ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும், நான் உன்னை பெத்த அம்மா தானே, என்கிட்ட தானே நீ முத முதலா வந்து சொல்லிருக்க. சொல்லணும்னு அவசதாமா, அதுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா சூழ்நிலை அப்படி இல்லையே. ஆமா, எனக்கு பழைய நினைவுகள் வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? ரோஜாதாமா. அன்னபூரணி, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அர்ஜுன் பேச்ச மீறி ரோஜா போனதும், ரோஜாவை தேடி செண்பகம் போனதும், அங்க நடந்த போராட்டத்துல செண்பகம் தலையில அடிபட்டதும், அவளுக்கு பழைய நினைவுகள் திரும்பினதும், எல்லாமே கடவுள் போட்ட கணக்கு. இது எல்லாமே ரோஜாவாலதான் நடந்திருக்கு. ஆமா பாட்டி, ரோஜாவை நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்காம போயிட்டீங்க. நீங்க ரோஜாவை புரிஞ்சுக்காம போறது கூட முக்கியம் இல்ல, ஏன்னா அது நல்ல விஷயம். அது எப்ப நடந்தாலும் நல்ல விஷயமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அனுவை பத்தி புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். நல்ல தென்றல் காத்தடிக்கும் போது அதை சுகமா அனுபவிக்கிறோம். ஆனா புயல் காத்தடிக்கும் போது வேகமா ஓடி போய் ஜன்னல்லாம் மூடுறோம்ல, இல்லன்னா புயல் உள்ள வந்து எல்லாத்தையும் பதம் பார்த்துடும்.
கண்ணாடி மாதிரி எல்லார் மனசையும் போட்டு உடைச்சிடும். அனுவ முதல்ல புரிஞ்சுக்கோடி, இந்த வீட்டுல நடந்த எல்லா கஷ்டங்களுக்கும் அனுதான் காரணம். அனுதான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த ரோஜா சொல்லி கொடுத்தாளா? அத்தை, ரோஜாவ கடத்தினது, ரோஜாவ காப்பாத்துறதுக்காக போன செண்பகத்தை தள்ளி கொல்ல பார்த்தது, ஏன் புள்ள அர்ஜுன வந்து அந்த சாட்சி ஷூட் பண்ணது, எல்லாத்துக்கும் அந்த அனுதான் அத்த காரணம். அவளோட சகவாசம் கொஞ்சம் கூட சரியில்லாத பாட்டி. அனுவுக்கு சாட்சி திவ்யா இந்த மாதிரி பல கிரிமினல்ஸ் கூட தொடர்பு வச்சிருக்கா. அவங்க கூட சேர்ந்துகிட்டு தான் இந்த குடும்பத்துக்கு எதிராக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ணியையும் அத்தையையும் சாட்சி எங்க கடத்தி வச்சிருக்கான்னு அனுவ அடிச்சு மிரட்டி தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். சாட்சி எங்க கடத்தி வச்சிருக்கான்னு லொகேஷன் மட்டும் சொல்லு. நேரம் சொல்லி போட்டு கூட நீதான் அடிக்கடி போயிருப்பியே. அனுப்பு அனுப்பு அனுப்பு. பாட்டி, எனக்கு குண்டு காய பட்டது கூட உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் சொன்னேன். ஏன் தெரியுமா? உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களால தாங்க முடியாத காரியத்தை செஞ்ச அனுவும் எப்படி உங்க பேத்தியா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி. ஆமா அத்தை, ரோஜா உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்கா, உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவ தயங்க மாட்டா. உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு செண்பகத்துக்கு செண்பகத்தோட பொண்ணுக்கு ஒரே பிளட் குரூப், உங்களுக்கு தெரியும்ல. ஒரு வாட்டி நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கும் போது அந்த அனு பிளட் கொடுக்காம எங்கயோ ஓடி போயிட்டா. ஆனா கடைசியில உங்களுக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தினது ரோஜாதான். பாட்டி, நம்ம குடும்பத்து ரத்தம் ரோஜா உடம்புல ஓடலன்னு நீங்க சொன்னாலும் உங்க உடம்புல ஓடுறது ரோஜாவோட ரத்தங்கிறத உங்களால மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இதுல இருந்தே நீங்க ரோஜாவை பத்தி புரிஞ்சுக்கலாம், அனுவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க பாட்டி, நம்ம குடும்பத்துக்கு அவளுக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னன்னு தெரியுமா? அனுங்கிற பேர் மட்டும்தான். செண்பகத்தையும் டைகர் மாணிக்க மாமாவும் வச்ச அனுங்கிற பேரை மட்டும்தான் தான் பேரை மாத்திக்கிட்டு அவ இந்த குடும்பத்துல நடிக்க வந்திருக்கா. ரோஜா உங்களுக்காக உசரியே விடுறா பாட்டி. அஸ்வின், நேத்து கூட பாட்டிக்கு அந்த மிளகா பொடி தண்ணிய பாட்டிக்கு கொடுக்க வேண்டாம் ரோஜா சொன்னால அதை பாட்டிக்கு போட்டு காட்ட. படகு
அனு இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருக்கவே முடியாது. பாட்டி, அனுவுக்கு சாட்சி திவ்யா இந்த மாதிரி பல கிரிமினல்ஸ் கூட தொடர்பு வச்சிருக்கா. அவங்க கூட சேர்ந்துகிட்டு தான் இந்த குடும்பத்துக்கு எதிராக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களால தாங்க முடியாத காரியத்தை செஞ்ச அந்த அனு எப்படி உங்க பேத்தியா இருக்க முடியும்? ஒரு வாட்டி நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கும்போது அந்த அனு பிளட் கொடுக்காம எங்கயோ ஓடி போயிட்டா. ஆனா கடைசியில உங்களுக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தினது ரோஜா தான். ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விஜய் டிவி புகழ். சரிகமா டிவி ஷோ தமிழ் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஷோ கொடுக்குறாங்க. நம்ம பசங்க எல்லாம் சிரிச்ச போச்சு. டீம் நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.